வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டீவி ஆண்டால். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிபெலபாத்தை பார்க்க போகிறோம். இது வந்து பெங்களூர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பெங்களூர் ஸ்பெஷலில் பிசிபெலபாத்னாலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் செய்வோம். நம்ம ஊரில் வந்து சாம்பார் சாதம் பருப்பு சாதம் செய்வோம். ஆனால் வந்து அந்த ஸ்பெஷல் பொடி நம்ம இதில் சேர்க்க மாட்டோம். ஆனால் வந்து பிசிபெலபாத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் பொடி நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி சேர்க்குறாங்க. அதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து பிசிபெலபாத்னு சொல்கிறாங்க. பிசிபெலபாத் மட்டும் பார்க்க போகிறதில்ல, கர்ணக்கிழங்கு 65 பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷலான துவையல் பார்க்க போகிறோம். இது கூட வந்து வீட்டில் செஞ்சால் மாங்காய் உரகம் வச்சு நம்ம இந்த பிசிபெலபாத்தை ஒரு பிடி பிடிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல் சின்ன சின்னதாக வந்து முழுசாக உரித்து வச்சுருக்கேன், கட் பண்ணலை, கட் பண்ணாதீங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பருப்பில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். காயெல்லாம் தனியாக வதக்கிக்க போகிறோம். அப்புறம் முருங்கைக்காய் வந்து 2 எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 சின்ன கத்திரிக்காயை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே பிசிபெலபாத்துக்கு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். அதில் தான் வந்து அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து நம்ம 3 இல்லை 4 ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா தளத்தலன்னு வரணும்னா 4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போகிறோம் அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்து 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த டம்ளருக்கு தான் வந்து துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரோட அளவுக்கு தான் இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். எப்போவுமே சாம்பாருக்கு வேக வைப்பேன்லையே அதேமாதிரி தான், தக்காளி பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். எப்போவுமே பருப்பு சாம்பாருக்கு நம்ம வேக வைப்பேன் இல்லையா, மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வெயிட் போட்டு விசில் விட்டுறலாம், ஒரு 4 விசில் வர வச்சுலாம், குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். பிசிபெலபாத் மசாலா வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நான் மசாலா சொல்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் போல் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கீழே விழுந்துருச்சு, 3 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்ப்போம், அதனால் காரம் அதிகமாகிடும், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கோம். அட்டை வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரே ஒரு லவங்கம், சின்னதாக கல்பாசி எடுத்திருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கறி மசால் பட்டெல்லாம் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர்ன்றதுனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். பிரியாணியில் ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கிறேன். ஜாதி பத்திரி வந்து ஒரே ஒரு இனுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை போட்டிருக்க முடியுங்க, இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா ஆறட்டும். 2 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக கொப்பரை தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். கொப்பரை தேங்காய் வந்து நல்லா துருவலாக எடுத்து சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காயில் உள்ள தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இது ரெண்டுத்தையுமே ஒன்றா தான் அரைக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போது நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்காக வந்து இந்த பேன் குக்கர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அகலமான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நம்மளுக்கு கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், ஒரு 2-3 வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்துக்கிறேன், நீட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இந்த காய் வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வச்சதெல்லாம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம்.
நான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். உங்களுக்கு வேணும்னா கடையில் வந்து ஆச்சியிலையும் சக்தியிலையும் விற்கிது வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்டு குழம்பு மிளகாத்தூளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டோம் இல்லையா, 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு காரம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வலை கொதிச்சிருச்சு, மசாலாலாம் போட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி தான் போட்டிருக்கேன். பச்சரிசி தான் வந்து பிசிபெலபாத்துக்கு நல்ல ருசியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வேகட்டும் கொஞ்சம் நேரம், வெந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பிசிபெலபாத் செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் பெரிய பத்திரமா அகலமான பத்திரமா எடுத்துக்கோங்க, ஏன்னா தண்ணி நம்ம வந்து கூட வைப்போம், அதனால் வந்து ரைஸ் வந்து நிறையா ஆகும். அதனால் நீங்கள் பெரிய பத்திரமா வைங்க. வீட்டில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து கொஞ்சமாக தான், சின்ன பானையாக தான் நம்ம வைப்போம். அது வந்து நார்மலாக கொஞ்சமாக வடிச்சிருவோம், ஆனால் இது வந்து நிறையா வரும். தண்ணி நிறையா காய்கறி பருப்பு எல்லாம் போடுறதுனால நிறையா வரும். அதனால் பெரிய பத்திரமா வச்சுக்கோங்க. பருப்பை நம்ம நல்லா குழைய வேக வச்சு வச்சாச்சு. இப்போ சாதம் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றிட்டு புளி தண்ணியும் ஊற்றணும். கொஞ்சம் வேகட்டும் அப்படியே. இப்போது கருணக்கிழங்குகளை வந்து இந்த மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது பன்னீர் துண்டுகள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே கருணக்கிழங்கு செய்யும்போது கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த கரிப்பு வந்து இருக்காது, ஒரு மாதிரி அரிக்கும் இல்லையா, கட் பண்ணும்போதும் கையெல்லாம் அரிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் அரிக்காது. கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெஜ்ஜு 65, கருணக்கிழங்கு வந்து 65 மாதிரி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தான் வந்து இது வந்து ஒரு கொதி கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, சும்மா வெந்திருக்கணும். அப்படி நசுக்கி பார்த்தா வெந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போது சாதம் வெந்துருச்சு. இப்போது பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பை சேர்த்துடலாம். அதில் நல்லா கிண்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும். ஃபைனலாக வந்து புளி தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். சும்மா புளி தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப புளி தண்ணி வேண்டாம். நான் தக்காளி கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கோம், கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப புளிப்பு தட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. புளி ஊற்றி நல்லா கிண்டிலாம். கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம். வேகலை, இன்னும் ஒரு 3 நிமிஷம் போல் வேக வைக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து நான் வீட்டிலே உருக்கின நெய் தான். வீடியோஸில் பாருங்கள், நிறைய நெய் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். வெண்ணெய் எடுக்கிற வீடியோ, ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற வீடியோ, நெய் உருக்கிற வீடியோலாம் போட்டிருப்பேன். கண்ணு முன்னாடியே நம்மளே வீட்டில் நெய் உருக்கணும் அப்படின்றதுனால நம்ம நிறைய ஊற்றிக்கிறோம். கடையில் வாங்கினா டால்டா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா நமக்கு தெரியாது. அதனால தான் வந்து நம்ம வீட்டு நெய்ன்றதுனால நான் கொஞ்சம் கூட கொஞ்சமே போட்டுக்கிட்டேன். இப்போது இதை நல்லா நெய் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிடலாம். இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பிசிபெலபாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிடலாம். கருணக்கிழங்கு ரெடி பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். கருணக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 65 மசாலா வந்து உங்களுக்கு என்ன 65 மசாலா என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நான் ஆச்சியில் தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், சிக்கன் 65 மசாலா வந்து உப்பு இருக்கும். இப்போ இந்த மாவு இதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஊறட்டும். ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கழித்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் வானொலியில். இப்போது கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு. இப்போ இது நல்லா பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எட்டுலேருந்து ஒரு 9 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால நிறைய போட்டுக்கிட்டேன். புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி வச்சுக்கலாம். துவையல், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், சுடுகஞ்சி, பழைய கஞ்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த துவையல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஊறிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது யாரோட ரெசிபினா என்னோடய கோ சிஸ்டரோட ரெசிபி. அவங்க தான் வந்து இதை அடிக்கடிக்கு செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லை, இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை சைடில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. துவையலுக்கு சட்னிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். துவையலுக்கு வந்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். துவையல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீனாக இருக்குது. கேமராவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. இது உங்களுக்கே தெரியும் சத்தம் பாருங்கள், எப்படி சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, சேனக்கிழங்கு அந்த அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. கருணக்கிழங்கை பொரிச்சிட்ருக்கும்போதே வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒரு பன்னீர் டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கருணக்கிழங்கு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி லன்ச் மெனு இது தாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், துவையல், கருணக்கிழங்கு, மாங்காய் ஊறுகாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.